இன்னைக்கு எங்க கப்பலோட ஒரு முக்கியமான நாள்ன்னு தான் சொல்லணும். எங்க கப்பலோட பெரிய தலைன்னு நாங்க சொல்ற எங்க கேப்டன் கப்பல்ல இருந்து இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறாரு. சோ அதுக்காக இன்னைக்கு ஜப்பான்ல உள்ள சிபா துறைமுகத்துல கார்கோவை டிஸ்சார்ஜ் பண்ண அப்புறம் கொஞ்ச தூரம் தள்ளி போய் கப்பல நங்கூரம் போட்டு நிறுத்தி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் கப்பல்ல இருந்து கேப்டனை கூட்டிட்டு போக இந்த புது டக் போட் வந்திருந்துச்சு. நம்ம கேப்டன் எங்க கப்பலுக்கு வெறும் 4 மாசம் கான்ட்ராக்ட்ல தான் வந்திருந்தாரு. பட் அவர் யுக்ரைன் நாட்டவர் என்ற காரணத்தாலையும் அங்குள்ள சூழ்நிலைகள் நிமித்தமும் வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. சோ மொத்தமா 8 மாசம் கழிச்சு இப்பதான் கேப்டன் வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு. 4 மாசம்னு மைண்ட் செட்ல கப்பலுக்கு வந்துட்டு 8 மாசம் இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இப்ப கேப்டன் சந்தோஷமா எங்க கப்பல்ல உள்ள கேங்வேன்னு சொல்லப்படுற படிக்கட்டுகள் மூலம் அந்த போட்ல இறங்கின உடனே போட்ல உள்ள ஒர்க்கர்ஸ் அவரை சேஃபா ரிசீவ் பண்ணாங்க. நாங்க கயிர்கள் மூலம் அவருடைய பெட்டியை போட்ல இறக்கி கொடுத்துட்டு வழி அனுப்பி வச்சோம். அடுத்து கேப்டன் ஜப்பான்ல கொஞ்ச நாள் ஹோட்டல்ல தங்கிட்டு அடுத்து அவர் நாட்டுக்கு கிளம்பிடுவாரு.